நியூசிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் 219 ரன்கள் குவித்து அசத்தியுள்ளது. ரோஹித் சர்மா தலைமையில் இந்திய அணி 3 T20 போட்டிகளில் விளையாடுகிறது. இன்று முதலாவது T20 போட்டி நடைபெற்று வருகிறது. இந்த போட்டி வெல்லிங்டனில் உள்ள வெஸ்ட் பார்க் மைதானத்தில் நடைபெறுகிறது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தார். தொடக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கிய டிம் செரிபெட் மற்றும் முன்ட்ரோ களமிறங்கி இந்திய அணி வீரர்களின் பந்து வீச்சை நார்நாராக கிழித்து தொங்கவிட்டனர். முன்ட்ரோ 34 ரன்களிலும், டிம் செரிபெட் 84 ரன்களிலும், கேன் வில்லியம்சன் 34 ரன்களிலும் ஆட்டமிழந்தார். இதையடுத்து நியூசிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன்கள் குவித்தது. இந்திய அணி சார்பில் ஹர்திக் பாண்டியா 2 விக்கெட்டை வீழ்த்தி அசத்தினார். பின்னர் பேட்டிங்கை தொடங்கிய இந்திய அணி 19.2 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 139 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இந்திய அணியில் தோனி 39 ரன்கள் அடித்தார். இதன் மூலம் நியூசிலாந்து அணி 80 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. மேலும் 3 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது நியூசிலாந்து அணி. போட்டிக்கு பின்னர் பேசிய நியூசிலாந்து கேப்டன் வில்லியம்சன், எல்லா வகையிலும் சிறப்பாக ஆடினோம். ஒரு அணியாக அனைத்து வகையிலும் சிறப்பான இப்படி ஒரு ஆட்டத்தை தான் எதிர்பார்த்தோம். பேட்டிங்கில் டாப் ஆர்டர் பேட்ஸ்மென்கள் அபாரமாக ஆடினர். நல்ல பார்ட்னர்ஷிப் அமைத்து ஆடினோம். பேட்டிங் மட்டுமல்லாமல் பவுலிங், ஃபீல்டிங் என அனைத்து வகையிலும் சிறப்பாக செயல்பட்டோம். ஒரு முழுமையான ஆட்டமாக அமைந்தது. இதே போன்று எல்லா நாளும் ஆடிவிட முடியாது. எனினும் இந்த ஆட்டத்தை தொடர் முழுவதும் தொடர முனைவோம் என வில்லியம்சன் தெரிவித்துள்ளார். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.